காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ இன்றைக்கி வந்து நான் பல புதிய வார்த்தைகள் உங்களோட பங்கிட்டுக்கொள்ள வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகளின் தெளிவுகளை பற்றி பங்கிட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சீனியர் கவுன்சில்ஸ்கெல்லாம் இது தெரியறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முதல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் AR 2022 சுப்ரீம் கோர்ட் 45-27 இதில் மிஸ்ஸஸ் எத்தில் லோடஸ் டிசோசா லோபோ வெர்சஸ் லூசியோ டெபிலி ஜூடே டிசோசா அண்ட் அதர்ஸ். இந்த சட்டத்தில் போர்ச்சுகீஸ் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1939 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை உச்சநீதிமன்றம் வரையறைப்படுத்தி இதில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சட்டம் எப்படி இந்தியாவில் அமலுக்கு ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 1962 தான் கோவா வந்து இந்தியாவோட இணைக்கப்படுது. அப்போ நாங்கள் கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, கோவா இந்தியாவோட இணைஞ்சிடுச்சுன்ட்டு. அப்போது இந்த ஆக்ட் ஒன்று 1962 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம்? கோவா டாமன் அண்ட் டையூ அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த சட்ட பிரகாரம் ஏற்கனவே நிலுவையில் உள்ள சட்டங்கள் தொடர்ந்து அமலில் இருக்கும்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கனால இந்த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் போர்ச்சுகீஸ் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கார்டு வந்து இதில் அப்ளை ஆகுது. சரி, இதில் என்னென்னா, அவர் ஒருத்தர் குலீர்மே கன் சியாட்டானோ சௌசா, அவங்க வந்து அவர் ஒரு மனைவி மரியா குலீர்மீனா அகஸ்டியா லோடஸ் ஆகியோர் சௌசா. அவங்க ரெண்டு பேர் சொத்து, நிறைய சொத்து வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் லீகல் ஹேர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ லீகல் ஹேரோட லீகல் ஹேர் ஏதோ இறந்து போனவங்களுக்கு இது இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த லா ஆஃப் லிசிட்டேஷனில் டாக்ட்ரின் ஆஃப் லிசிட்டேஷன் அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, சொத்தை வந்து பொது ஏலத்துக்கு விட்டுருவாங்க. லீகல் ஹேருக்குள்ளே யார் பொது ஏலத்தை வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்து சேரும். அது யார் அதிகமாக ஏலம் கேட்குறாங்களோ, அப்போ சுற்றியில் ஓங்கி தட்டிட்டாங்கன்னா அது அவருக்கு போயிடும். கடை இறுதியாக இல்லை மூணு வாட்டி மணி அடிச்சிட்டாங்கன்னாலும் அவங்க, நம்ம இப்போ சினிமாலெல்லாம் பார்த்துக்கலாம் பொது ஏலோடு. இது வந்து அந்த பங்குதாரர்களுக்கிடையே போடக்கூடிய சட்டம். இது ஏன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பணம் கொடுக்காம இருந்துட்டார். அந்த லீகல் ஹேர் அதுக்கப்புறம் கேஸ் போட்ட உடனே அவங்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னாங்களே, இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதெல்லாம் கிடையாது, அவங்க எப்போ கேட்டாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இதில் லிசிட்டேஷனை பற்றி சொல்லிட்டுனா, அப்புறம் ஓவல்டி. ஓவல்டின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு சொத்து இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த சொத்தை பிரிக்கும்போது சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக ஒருத்தர் பங்கு கொடுத்தா தான் அந்த முறையாக பிரிக்க முடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த அதிகமாக கொடுக்கப்படுகிற பகுதிக்கு ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்டு அது இதர பங்குதாரர்களுக்கு கொடுக்கணுன்றது தான் ஓவல்டி, டாக்ட்ரின் ஆஃப் ஓவல்டி. அப்புறம் இன்வென்டரின்னா இருக்குது, இன்வென்டரினா சொத்துக்களை பற்றி அந்த விவரங்களை சேகரித்து கொடுக்குறது. அடுத்ததுன்னா டாக்ட்ரின் ஆஃப் அமிலியரேஷன். டாக்ட்ரின் ஆஃப் அமிலியரேஷன்ன்றது என்னென்னா, ஒரு சொத்து பொதுவாக இருக்குது, அது வந்து பங்குதாரர்களிடையே இருக்கலாம், இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து வாங்கின சொத்தாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது வந்து பிரிக்கப்படாது இருக்கிற சூழ்நிலையில் அந்த சொத்தை நீங்கள் உங்கள் வசதிக்காக நீங்கள் வந்து பிரிக்கப்பட்டதாக கருதியோ, சட்டப்படி பிரிக்கப்படலாம், ஆனால் நீங்களே பிரிக்கப்பட்டதாக கருதி ஒரு பகுதியை வந்து நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலும், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அது எல்லாமே காமன் பேட்ச், பொது பானையில் போடப்பட்டதாக கருதப்பட்டு அது எல்லாருக்குமே சமமாக தான் பிரிக்கப்படும். அதான் டாக்ட்ரினா ஃபேமிலியரேஷன். இந்த கேஸ் தான் இதில் வந்து தீர்ப்பு பண்ணியிருக்கு. இது AR 2022 பேர் பாருங்கள், AR 2022 சுப்ரீம் கோர்ட் 45-27 AR 2022 சுப்ரீம் 45-27 எத்தெல் லவுட்ஸ் டிசோசா லோபோ வர்சஸ் லூசியோ நெபிலி ஜூடே சௌசா அண்ட் அதர்ஸ். இது ஒன்று விஷயம் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து ரொம்ப மனசை ரொம்ப இப்பாருங்க, போர்ச்சுகீஸ் சட்டம்லாம் அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் அவங்க பேரெல்லாம் படிக்கிறதுக்கே நம்மளை கஷ்டப்படுறோம். இவ்வளோ மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் உலகம் பூரா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன செய்கிறோம், ஒரு மாபெரும் தலைவர், உலக அளவில் போற்றப்பட வேண்டிய ஒரு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர், அவர்களுக்கு வந்து மாலை போடுறதில் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவரை வந்து ஒரு இன
ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மாத்திரம் உரிமை கொண்டாடுவது வந்து அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக மட்டும் போராடலை, அவர் இந்து சமுதாயத்தில் இருக்கிற பெண்களுக்காக போராடினார். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு மனைவி தான் என்ற சட்டம் அம்பேத்கர் காலத்தில் தான் ஏற்றப்பட்டது. இந்திய அரசியல் இன சட்டத்தையே கொடுத்துருக்காரு. அவரை கொண்டு போய் நீங்கள் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக கொண்டுட்டு அவருக்கு நாங்கள் தான் மாலை போடணும், இவங்க போடக்கூடாது. என்ன ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அவரை வந்து ரூபா நோட்லேயே போட வேண்டிய ஒரு நபர். இது ஒரு சில தரித்திரமான நடவடிக்கைகளால் அவர் புகழ் வந்து மங்குது. இருந்தாலும் அவர் புகழ் மங்காது, உலக அளவில் அவருடைய வரலாறுகள் பாடமாக போற்றப்படுகிறது. ஏன்னா அவர் பெரிய அகாடமிஸ்ட், ஒரு பெரிய அறிவியல் அறிஞர், அனைத்து அரசியல் நிலை சட்டத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு அவ்வப்போது அந்த டிபேட்டு, இப்போ அந்த கான்ஸ்டியூஷனல் டிபேட், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்லாம் அவர் எப்படிலாம் ஆன்சர் பண்ணார். இந்த இந்து சக்சஷன் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்லிமெண்ட்டில் அவர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த மேல்தட்டு மக்களினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக நான் அந்த செக்ஷன் 6 கொப்பார்ஷனரி ப்ராப்பர்ட்டி எடுக்க முடியல அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்க ஒரு பெரிய பேர் இருந்தார். சரி, இது இப்படி தான் இருக்கோன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மாபெரும் உலக மனிதர்கான தலைவரை ஒரு குறுகிய வட்டத்தில் கொண்டு வர்றது தவறான முயற்சி. நீங்கள் தனித்தனியாக செலப்ரேட் பண்ணுவோம், அது நீங்கள் வந்து செலப்ரேட் பண்ணுங்கள், விழாக்கள் கொண்டாடுங்க, மக்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவர் இந்து தான். பல கோடிக்கணக்கான பணங்களை அவருக்கு கொடுத்து அவரை வந்து வேறு மதங்களில் சேர சொன்னப்போ கூட அவர் இல்லை நான் இந்து மதத்தில் தான் இருப்பேன்னு சொல்லி புத்த மதத்தை தான் தழுவினார். உண்மையான அம்பேத்கர் கொள்கைகளை பின்பற்றுறவங்க எல்லாம் புத்த மதத்தை தழுவி இருக்கணும். ஏன் தழுவலை? புத்த மதத்தில் என்ன புலால் உண்ண முடியாது, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கணும். குவஸ்டின் ஆஃப் சர்வைவல் இருக்கிறதுனால அப்படி பண்ணுறீங்க. எதை பண்ணாலும் சரி, அவர் வந்து அவர் ஒரு மாபெரும், அவர் இந்து என்பது அது இந்து சக்சஷன் ஆக்டில், இந்து மேரேஜ் ஆக்டிலெல்லாம் இந்து புத்த மதம் ஜைன மதம் வீரசைவா ஒக்கலிகா இவங்க எல்லாம் வந்து இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் என்ன டீப்பாக இந்து லாவை பற்றி படித்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்ன இதெல்லாம் வந்து அதனால் அவர் இந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் புத்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் அவர் இந்து தான். ஆனால் அவருடைய லைஃப் ஸ்டைலு இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த சன்னியாசி வேஷம் போடுறது, இந்த பட்டை போடுறது, இதெல்லாம் வந்து கேவலமான நிகழ்வு, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி இருந்தாரோ அதுதான். நீங்கள் வந்து அவருக்கு இந்த நான் உங்கள் வீட்டில் மாட்டேங்க, உங்கள் வீட்டில் அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து சேம்பர்லேயே அம்பேத்கர் படம் வச்சுருந்தேன். அது அப்போது வந்து ஒரு பெரிய தலைங்கள்லாம் எனக்கு சீனியருங்கள்லாம் இருந்தாங்க, நான் கோவலாட்டி தான். இங்கே எதுக்கு இங்கே வச்சிங்கன்னு ஆட்சேபனை பண்ண காலம்லாம் இருக்குது. என்கிட்ட ஆட்சேபனை பண்ணால் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து அவர் எப்படி இருந்தார், அவருடைய போட்டாக்கள் எப்படி இருக்குதோ அதை தான் நீங்கள் பண்ண முடியும். அவருக்கு இந்த காவி ட்ரெஸ்ஸு போடுறது, பட்டநாமம் போடுறதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள். இது என்ன பேப்பரில் தான் அந்த வீடியோவில் வர்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க. மாபெரும் தலைவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அதுக்கு மேலே என்ன அவங்கவுங்க இஷ்டம். வினை விதைத்தவன் விதைத்தவன் வினையாக இருப்பான் அதுக்குன்னு ஒரு நாளைக்கு இப்படின்னா நீங்கள் மாறி மாறி போய் எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிடும். இதெல்லாம் செய்யக்கூடாது. இதுக்கெல்லாம் மாறாக வந்து அந்த மாதிரி நாளில் வந்து உறுதி எடுங்க. வந்து அந்த நீங்கள் என்ன அவருடைய கொள்கைகளுக்கு என்னன்றது கோட்பாடுகளை மக்களுக்கு உணர்த்துங்க. பொது கொள்கைகள் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக மாத்திரம் போராட, அவரால் தான் பிசிக்கெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அவர் எஸ்சிக்கு மாத்திரம்தான், எஸ்டிக்கு மாத்திரம்தான் அவர் சலுகைகள் வாங்கி கொடுத்தாரல்ல. அதே நேரத்தில் அவர் வந்து காவல்துறையை பற்றி அந்த காலத்துலேயே 1950 அவர் சொல்லிட்டார், இந்தியாவில் இருக்க காவல்துறை வந்து மிகவும் மோசமான நிலையில் பணி செய்யறதுனால அவர்களை நம்பி எந்த பயனும் இருக்க முடியாதுன்னு அரசியல் நிலை சட்டத்தில் பல சட்டங்களை கொண்டு வந்து நமக்கு வந்து மிக அருமையாக சட்டங்களை ஏற்றக்கூடிய சட்ட அமைச்சராக இருந்ததுடைய முழு பலனையும் வந்து அவர் அவருடைய வாழ்நாளில் கொடுத்துருக்கார். என்ன அதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், மீட்டிங் போட்டு அதை கொடுங்க, சர்க்குலேட் பண்ணுங்கள்.
என்ன இதாக வந்து என்ன மனு நீதிக்கு புக்கு போட்டோங்க, அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு புக்கு போடுங்க, அவருடைய கொள்கைகளை போடுங்க, அவர் வந்து அரசியல் நிலை சட்டத்தை ஏற்றுவதற்கு எவ்வளவு பணியாற்றியிருக்காருன்ற வரலாறு சின்ன சின்னதாக போடுங்க. வணக்கம், காலை வணக்கம்.